ஸோ 2024 வந்துருச்சு, எல்லாரும் புதுசாக ஐஃபோன் வாங்கணும்னு தேடின்னு இருப்பீங்க. அரௌண்ட் 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் வந்து இந்த ஐஃபோன் 13 வந்து கிடைக்குது. ஸோ 2024 இந்த ஐஃபோன் 13 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியும் போது 2024 இது அப் டு டேட்டாக இருக்கா, நீங்கள் வாங்கலாமா அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் எடுத்தாலே அதில் டிஸ்பிளே தான் நம்ம எல்லோரும் பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னும் போது அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல பேனல் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஓலெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓலெட் அப்படின்னும் போது இது வரைக்கும் மேக்ஸிமம் ஆப்பிள் வச்சிருக்கதே ஓலெட் தான். ஸோ நல்ல டிஸ்பிளே தான். பட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 800 nits வந்து நார்மல் பிரைட்னஸ், 1200 nits வந்து பீக் பிரைட்னஸ். இந்த பிரைட்னஸ் போதுமானதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிரைட்னஸ் ரொம்பவே போதுமானது. நீங்கள் வெளியில் போனாலுமே சரி, உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக தான் இருக்குது. எப்போவுமே ஆப்பிளோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே செம்ம பிரைட்டாக தான் இருக்கும். அது மாதிரியே தான் இந்த ஐஃபோன் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கா பிளாக்ஸு கலர் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டிஸ்பிளே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பெசலும் ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன் 12 விட ரொம்பவே ரெடியூஸ்டான நாச்சு. இந்த நாச் அப் டு டேட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆப்பிள் வந்து எல்லாத்துக்குமே டைனமிக் ஐலேண்ட் கொடுத்துட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த நாச் வந்து அப்டேட்டட் நாச் கிடையாது தான். பட் இந்த நாச்சே வந்து எல்லாருக்குமே போதுமானது. நீங்கள் ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் அந்த நாச்லேயே எனக்கு வந்து அந்த டைமர்லாம் வரணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டைனமிக் ஐலன் கன்சிடர் பண்ணணும். என்ன தான் அந்த நாச் வந்து சூப்பராக இருந்தாலும் இந்த நாச் வந்து நான் வந்து அவுடேட்டடாக எடுக்க மாட்டேன். ஏன்னா ஐஃபோனில் இந்த நாச் இருக்கும் போது தான் நீங்கள் இப்படி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் வந்து அந்த நாச் போயிடுது. இதே நீங்கள் டைனமிக் ஐலன் வச்சுருந்தீங்கன்னா நடுவில் அந்த நாச் வருது, அது வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த நாச்சே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல நாச் தான், எதுவுமே பெருசாக எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லா ஃபோன்ஸுமே ஃபேஸ் ஐடியா அண்ட் அதுவும் அப் டு டேட்டாக இருக்குது. ஓகே, டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அகெயின் அலுமினியம் பாடி சைடில் அண்ட் பின்னாடி வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து ஒரு மாதிரி பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து கிளாஸ் தான். இந்த அலுமினியம் ஃபீலும் நல்லாவே இருக்குது, ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன் அண்ட் சைலண்ட் போகிற சுவிச் அண்ட் ரைட் சைடில் பவர் பட்டன். இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் வந்து ரொம்பவே அப் டு டேட்டாக தான் இருக்குது. ஸோ 2025 ஸ்டில் இந்த ஐஃபோன் 13 டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ஸில் திங்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆல்சோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது டிசைன் பற்றி பேசியாச்சு. மெயினாக பேச போகிறது கேமரா. கேமரா தான் வச்சு நம்ம ஃபுல்லாகவே டிசைட் பண்ணணும், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி போயிடலாம். ஸோ கேமரா அப்படின்னும் போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 12 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னும் போது குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஆப்பிளே வந்து ஒரே ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா தான் 15 ப்ரோலே கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே 12 மெகா பிக்சல் கேமரா தான். ஸோ கேமரா அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஃபோட்டோஸுமே சூப்பராக எடுக்கும். டே டு டே ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எடுக்கும். எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணும். இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும்னா நம்ம வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம், 11 vs 12 vs 13 vs 14 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து எல்லாமே எடுத்து ஃபோட்டோலாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு சைட் டு சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ தெரியாது, ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணும்போது தான் தெரியும். எங்கே இது வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாதுன்னா நைட் மோடில் நல்லா எடுக்கும், பட் இதை விட 14 நல்லாயிருக்கும், 14 விட 15 நல்லாயிருக்கும். பட் நம்ம ரொம்ப நைட் மோடில் எடுக்க போகிறதுனா இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும். அண்ட் வீடியோஸ் அப்படின்னும் போது ஐஃபோனில் செம்மையாக வீடியோ எடுக்கலாம், அடிச்சிக்கவே முடியாது. ஸோ ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்திருக்கு. ஒன்று சினிமேட்டிக் வீடியோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சினிமேட்டிக் வீடியோ அப்படின்னும் போது பின்னாடி பேக்ரவுண்ட் பிளரோடு எடுக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது 1080 பிக்சல் வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதில் வந்து 4K சினிமேட்டிக் வீடியோ எடுக்க முடியாது, அது வந்து 14 எடுக்க முடியும். அண்ட் ஆக்ஷன் மோட் அப்படின்னு ஒரு ஸ்டெபிளைஸ்ட் மோட் இருக்குது, அது வந்து இந்த ஐஃபோன் 13 எடுக்க முடியாது. பட் மற்றபடி இதில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே சூப்பராக வருதுன்னே சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோக்கு எக்ஸாம்பிள் வேணும், எவ்வளோ சூப்பராக எடுக்க முடியும், இதை வச்சு ஒரு யூடியூப் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் 15 ப்ரோ வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர் 15 வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவுமே ஐஃபோன் 13 எடுத்தது தான். ஓகே, இதை வச்சு ஒரு ட்ராவல் விளாக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம சூர்யாலன் ஒரு சேனல் வச்சுருக்கோம், அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா துபாய் விளாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் எடுத்தது தான். ஸோ இந்த ஐஃபோன் 13 போதுமானது ஃபார் ட்ராவல் விளாக்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் குவாலிட்டி, கலரு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் சினிமேட்டிக் மோட் வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு 4K 60 frames per second வச்சோ இல்லை 30 frames per second வச்சு எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே சூப்பராக வரும். அண்ட் கலர்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இது மட்டுமே போதும், நீங்கள் வந்து ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எதிர்பார்க்குறீங்கன்னா வேறு மாடல்ஸ் வந்து திங்க் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த ஐஃபோன் 13 இருக்கிற கேமராவே போதுமானது தான். ஓகே, உங்களுக்கு வீடியோ சாம்பிள்ஸ் வேணால் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2024 இந்த ஐஃபோன் 13 கேமரா ரொம்பவே நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இயர்ஸ்க்குமே இது நல்லா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் கேமரா பற்றி பேசியாச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது டே டு டே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 and 13 பக்கத்து பக்கத்தில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸே இருக்காது. இது அகைன் வந்து நான் ஐஃபோன் 13 vs 15 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2024 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா
டே டு டே யூசேஜுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இதை வாங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ் மேலே ஆகுது, அண்ட் ஸ்டில் இப்போ பார்த்திங்கன்னா நான் நியூ ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு வகையான ஆங்குமே இல்லை. ஃபோன் வந்து எப்போயாச்சும் அடிக்கடிக்கு ஹீட் ஆகும் இன்டென்ஸான 4K வீடியோ எடுக்கும்போது, பட் அது வந்து ரொம்பவே நார்மல் தான். அண்ட் கேமிங் அப்படின்னும் போது பப்ஜி ஆர் பிஜிஎம்ஏ அண்ட் சிஓடி அந்த மாதிரி கேமிங்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். ஸோ ரொம்ப 90 FPS விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, ஏன்னா இது 60 FPS தான் சப்போர்ட் பண்ணும். பட் 60 FPSல் இது கொடுக்குற கேமிங் வந்து செம்மையாக இருக்கும், ஃப்ரேம் ட்ராப் லேக் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கேமிங் ரிவ்யூ வேணாலும் அதை பற்றியும் நம்ம சேனலில் தனியாக வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது கேமிங் அப்படின்னும் போதும் இது வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுது, வீடியோ எடிட்டிங்கும் நல்லாவே பண்ணுது, டே டு டே யூசேஜ்க்கு இது லேகே ஆகாது. பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது, ஸ்டில் 2025லும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் iOS 17.2 வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்லையும் போட்டிருப்போம். இது வரைக்கும் எனக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து வந்ததில்லை. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வேலை செஞ்சுட்டுருக்கு 2024 வரைக்கும். நான் வந்து ஒரு 2.3-2.4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த iPhone 13. இப்போ வரைக்கும் ஒரு வகையான பிரச்சனை வரல, க்ரீன் ஸ்க்ரீன் வரதோ லைன் விழுறதோ எதுவுமே வந்து வரல. ஸ்டில் 2024க்கு இந்த A15 பேனிக் சிப்செட் நல்லாவே தான் ஹேண்டில் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பற்றி பேசலாம். பேட்டரி அப்படின்றது தான் ரொம்பவே பெரிய பெரிய கன்சர்னாக இருக்குது எல்லா ஐஃபோன் யூஸர்ஸ்க்கும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா iPhone 15 Plus அண்ட் iPhone 15 Pro Max தான் வந்து ரொம்ப நேரம் நிற்கிற பேட்டரி இப்போ கரண்ட்டாக வைக்கிற ஆப்பிள் லைனப்பில். ஸோ ஆப்பிள்லேயே விற்கிற சீப்பஸ்ட் லைனப் பார்த்திங்கன்னா iPhone SE இருக்குது, பட் அது வந்து ரொம்பவே பேட்டரி நிற்காது, அதனால் அது யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு iPhone 13 தான் வாங்க முடியும். ஸோ iPhone 13 அப்படின்னும் போது உங்களுக்கு ஆவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 டே வரும், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆவரேஜுக்கும் மேலே யூஸ் பண்ணுவேன், கேம்லாம் விளாடுவோம், லைட்டாக நிறைய நேரம் வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 1 டே வந்து வராது, நீங்கள் வந்து அகைன் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் iPhone 14க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வித்தியாசம் வரும். iPhone 14 வந்து ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கும், iPhone 15 ஒரு 1.5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இங்கேருந்து iPhone 15 பார்க்கும்போது ஒரு 2.5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ இதை வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணி இவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் யூஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1 டே நின்றும். ரொம்பலாம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், நார்மலாக தான் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 1 டே வர வாய்ப்பு இருக்குது. பட் இதை வந்து சார்ஜ் பண்ணணும்னா இதில் வந்து மேக்ஸ் சேஃபில் 15 வாட்ஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட்டட், மேக்ஸ் சேஃப் சார்ஜர் யூஸ் பண்ணால். அண்ட் இதை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிங்கன்னா 20 வாட் ஆப்பிள் சார்ஜரில் உங்களுக்கு 0 to 50 வந்து 30 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ எப்போயாவது உங்களுக்கு சார்ஜ் வேணும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ளக் பண்ணாலே ஒரு ஃபுல் டே வந்துடும். ஸோ பேட்டரி அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 1 டே வரதான் வாய்ப்பு இருக்குது. பட் இதை விட பெட்டர் ஃபோன்ஸ் வேணும்னா நீங்கள் பேட்டரி தான் முக்கியம் அப்படின்னா 14 Plus or 15 Plus or 15 Pro Max அந்த மாதிரி பெரிய சீரீஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், பெரிய ஃபோன் பெரிய பேட்டரி இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே வந்து மேக் பண்ணும் வெரி ஆவரேஜ் யூஸராக இருந்தால். ஓகே, எல்லாத்தை பற்றி பேசியாச்சு. ப்ரைசிங் அப்படின்னும் போது இது வந்து 60,000 ரூபாய்க்கு அஃபிஷியலாக வந்து ஆப்பிள் வித்துருக்காங்க. ஸோ HDFC கேஷ்பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 54,000 ரூபாய்க்கு அதில் வாங்க முடியும் ஆப்பிளோட வெப்சைட் அண்ட் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர்ஸில் போனாலும் இதான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா அமேசானில் அரௌண்ட் 53,000 இருக்குது. அமேசான் பே அந்த கேஷ்பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 50K உங்களால் வாங்க முடியும். ஸோ அரௌண்ட் 45,000 ஒரு 128 GB ஆர் 48,000 ஒரு 128 GB நிறைய சேல் வரும், ரிபப்ளிக் டே சேல் வரலாம், இல்லை நிறைய சேல்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த டீலுக்கெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா செம்ம ஒர்த்துனே சொல்லலாம். 45,000 இந்த iPhone 13 128 GB உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா தி பெஸ்ட் பை. இது வந்து 1.5 வருஷம் முன்னாடியே வாங்க முடிஞ்சுது, பட் ஸ்டில் இந்த வருஷம் வந்து நிறையா ஆஃபர் வரல. ஸோ 45,000 or 43,000 வாங்க முடிஞ்சால் தி பெஸ்ட் ஃபோன் டு கெட். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து இங்கே வரோம் ப்ரோ, ரொம்பலாம் பட்ஜெட் இல்லை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக iPhone 13 வாங்குங்க. iPhone 12 போகாதீங்க, ஏன்னா அது வந்து 64 GB அண்ட் 128 GB ஒரு ப்ரைஸு. அண்ட் அதை விட இது வந்து பேட்டரி ரொம்பவே நல்லா நிற்கும், iPhone 12 கண்டிப்பாக வாங்காதீங்க. ஸோ iPhone 13 கன்சிடர் பண்ணுங்கள். 2024லேயும் iPhone 13 வந்து எல்லா விதத்துலையுமே நல்லா தான் இருக்குது. இது ஸ்டில் இன்னும் ஒரு 1.5 to 2 வருஷத்துக்கு அவுடேட் ஆகாமே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன், ஏன்னா 14க்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இது அவுடேட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வந்து 14 அப்டேட் தான் ஆகும். பட் இன்னொரு ஒரு 2 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வாங்கி நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கூட யூஸ் பண்ணலாம் அப்டேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.